எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல பாட்டி. 50,000 பெட். எனக்கும் இவருக்கும் எங்க அண்ணன் பத்தி தெரியாதா? சரி பெட் அப்படி போடுங்க. ஓகே பாத்துடலாம். யாரு கரெக்ட்னு தெரிஞ்சிடும்ல. கம் ஆன் அண்ணா, உங்க கோவத்தை வெளிப்படுத்துங்க. கம் ஆன் பாட்டி. கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வரும் பாருங்க, பெரிய சீன் கிரியேட் ஆகும். தேஜ், இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க. அசோக் நிச்சயம் சும்மா இருக்க மாட்டான். அவன் ஏதாவது ஒண்ணு நிச்சயம் செஞ்சே தீர்வான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியணும். அவன் மொபைல் நம்பரை ட்ராப் பண்ணு. ஜஸ்ட் எ மொமெண்ட். வேலை முடிஞ்சிடும். இந்த கேன் முழுக்க நான் டீசலை நிரப்பி வச்சிருக்கேன். இந்த டீசலை நான் என் மேல ஊட்டிக்குவேன். அதுக்கப்புறம் இந்த லைட்டரால் என்னை பற்ற வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வேன். ஆனால் அது ரிப்பேரான லைட்டர், நெருப்பு பத்தவே பத்தாது. மகா ஆரத்தி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற ஓபராய் ஃபேமிலியோட கெஸ்ட் எல்லார் முன்னாடியும் என்னோட மிரட்டல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி அந்த குடும்பத்தோட மானம் கப்பலேறும். என்ன ஆனாலும் சரி, அரவிந்த் டெக்ஸ்டைல்ஸோட லேண்ட் நமக்கு தான் கிடைக்கணும். டூ வாட் எவர் யூ ஹேவ் டு. ஐ வாண்ட் தோஸ். இது உருளைக்கிழங்கு தானே? எனக்கு எப்படியாவது அந்த உருளைக்கிழங்கு, ஐ மீன் அந்த லேண்ட், எப்படியாவது அந்த லேண்ட் ஆட்டைய போடலான்னு பாக்குறல்ல. இங்க பாரு, 11,000 சொன்னது சொன்னதுதான். அதுக்கு மேல எதுவும் தர முடியாது சொல்லிட்டேன். இல்லை, ஆக்சுவலி இங்கே பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷனா? என்னத்த பெரிய ஃபங்க்ஷன்? பெரிய ஸ்டார்ஸ்லாம் வருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இங்கே எந்த முஞ்சியும் பார்க்குற மாதிரியே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ஹே, இது என்ன இடம் நினச்சிட்டு இருக்க? மீன் மார்க்கெட்டு. மீன் மார்க்கெட் வந்த உடனே லெஃப்டில் திரும்ப, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்தேன்னா வந்துடலாம். தயிர் மட்டும் புளிச்சது வாங்கவே மாட்டேன். சார், தயிர் ஐஸில் வைங்க, புளிக்கவே புளிக்காது. Are you mad? ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தால் டைம் போயிடும், நேரில் வர வழி. போன்ல பேசினா நேர்ல வரவங்க கூட கண்ணுக்கு தெரியாதா என்ன? சொல்லுங்க சார்.